செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அனைத்து பகுதியிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகளுடைய நினைவை போற்றும் வகையில் இந்த திட்டம், தூய்மை இந்தியா திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அவருடைய துவக்க விழா இன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சுற்றுப்புற சூழல் துறையும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து பள்ளிகள், கல்லூரிகள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், கடலோர காவல்படை இவையெல்லாம் இணைந்து இன்று முதன் முதலாக கடற்கரை பகுதியில் சுற்றுலாத்துறையும் இணைந்து இந்த கடற்கரை ஓரமாக உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கான திட்டத்தை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நகரப்பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றுவது, கிராமப்பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றுவது, கிராமம் நகரப்பகுதியிலே சுத்தமாக வைத்திருப்பது என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே. இதற்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் முனைந்து செயல்பட்டு வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் சுத்தமாக இருக்கிற காரணத்தால், புதுச்சேரி நகரப்பகுதி சுத்தமாக இருக்கிற காரணத்தால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக நம்முடைய மாநிலத்துக்கு வருகிறார்கள். இன்னும் அது அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநில மக்கள் விழிப்புணர்வோடு சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டும், அதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அரசு மட்டும் அதை செய்துவிட முடியாது. புதுச்சேரி மாநில மக்களும் படிப்படியாக மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுக்கின்ற ஒரு நிலையை இப்போ உருவாக்கி இருக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்கள், மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை அதை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சுற்றுப்புற சூழல் அமைச்சர் திரு கந்தசாமி அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். இதற்கு தொழிற்சாலை வைத்திருக்கிறவர்களும் வியாபாரிகளும் பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக வாய்க்கால் பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை போடுவதன் மூலமாக கழிவுநீர் சொல்வதற்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே வாய்க்கால்களை சுத்தம் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். இதனால் புதுச்சேரி நகரப்பகுதி மட்டுமல்ல கிராமப்பகுதிகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இப்பொழுது நம்முடைய புதுச்சேரி ஒரு சிறந்த ஸ்மார்ட் சிட்டியாக மாறுகின்ற காரணத்தால் அதற்கு மெருகூட்டுகிற வகையில் இந்த சுத்தமாக புதுச்சேரி மாநிலத்தை வைத்திருக்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக நகரப்பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருந்தாலே சுமார் 50-60% வியாதிகள் வராது. அதை மக்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நம்புகிறேன். அரசும் முனைந்து செயல்பட்டு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம். Thank you.